Hello friends, welcome back to our channel. In the video, we will talk about an American supernatural horror movie. The name is Lights Out. I have seen many people, but I don't have to be afraid of any of these things. This is a great thriller. You can see the room in night time, and you can see the lights off, and you can see the whole thing. You can see the whole thing. So, if you skip this video, subscribe to the bell icon. So, let's go to the video. The starting is a textile factory. Late night, அந்த ஃபேக்டரியோட ஓனர் பாலுங்கிறவர் அவர் பையன் கூட வீடியோ சேட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க பண்ண சொல்றான். இன்னும் ஒரு மணி நேரத்துல நான் அங்க இருப்பேன். அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னு இவர் கேட்கும்போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறப்பா, அவங்க ரொம்ப நேரமா தனியா பேசிட்டு இருக்காங்கன்னு அவன் சொல்றான். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் சீக்கிரமா வந்துறேன்னு அவர் சொல்றாரு. ஃபேக்டரி க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. அப்ப அந்த ஃபேக்டரியில ஒர்க் பண்ற ஒரு லேடி பால் கிட்ட வந்து வேலை முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன் சார்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க ரூம்ல எரிஞ்சிட்டு இருந்த லைட் ஆஃப் பண்றாங்க. ஆஃப் பண்ண உடனே அங்க இருட்டுல கருப்பா ஒரு பொண்ணோட உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. யாரா அதுன்னு லைட் ஆன் பண்ணி பாக்குறாங்க. வெளிச்சத்துல எந்த உருவமும் தெரியல. சரின்னு மறுபடியும் ஆஃப் பண்றாங்க. இப்போ அந்த உருவம் அங்க நிக்குது. மறுபடியும் ஆன் பண்றாங்க, மறைஞ்சு போகுது. ஏன் இப்படி ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்படியே மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா லைட் ஆஃப் பண்ணும்போது டக்குன்னு அந்த உருவம் கொஞ்சம் பக்கத்துல வந்து நிக்குது. இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. பயத்துல லைட் ஆன் பண்ணிடுறாங்க. ஆஹா, இங்க ஏதோ இருக்குன்னு நினைச்சு பாஸ் கிட்ட சொல்லலாம்னு ரொம்ப பதட்டமா வரட்ட போறாங்க. அவர் யார்ட்டையும் போன்ல பேசிட்டு இருக்காரு. இவங்க அவரை கூப்பிட்டு, சார் அங்க என்னமோ இருக்கு, நான் பார்த்தேன், என்னன்னே தெரியல, மாயமா மறைஞ்சிருச்சுன்னு பயந்துகிட்டே சொல்றாங்க. இவங்க சொன்னதை அவர் சரியா கவனிச்ச மாதிரியே தெரியல. இங்க பாரு, நான் ஒரு முக்கியமான கால் பேசிட்டு இருக்கேன், நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க சார்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவர் போன் பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. வெளியே வந்துட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பி போய் என்னன்னு பாக்குறாரு. அங்க போக்கஸ் லைட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற இருட்டில் ஏதோ ஒரு உருவம் உட்காந்துட்டு இருக்கு. இவரை பார்த்த உடனே எஞ்சி நிக்குது. டக்குன்னு அங்க எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆயிடுது. அங்க இருக்கிறலாம் மோஷன் சென்சார் லைட்ஸ் போல இருக்கு. அப்படியே திரும்பி கையை மேல தூக்கி ஆட்டுறாரு. மறுபடியும் லைட்ஸ் ஆன் ஆகுது. திரும்பி பார்த்தா அந்த உருவம் கொஞ்சம் பக்கத்துல வந்து நிக்குது. பார்த்துட்டு இவர் அப்படியே ஜெர்க் ஆயிடுறாரு. அப்புறம் மறுபடியும் அந்த உருவம் காணாம போயிடுது. ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேகமா ரூம் கோர்றாரு. யாரோ காலை தட்டி விடுறாங்க. கீழே விழுந்து எழுந்து பார்த்தா அவர் காலில் காயமா இருக்கு. இப்போ அந்த உருவம் அவருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு டார்க் ஸ்பாட்ல நிக்குது. இவர் லைட் வெளிச்சத்துல நிக்கிறதால இவர் பக்கத்துல அது வரமாட்டேங்குது. இவருக்கு இப்போ ஒரு விஷயம் புரியுது, இருட்டுல மட்டும்தான் அது இருக்கும், வெளிச்சத்துல வராதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. உடனே அவரோட ரூமுக்கு போயிடலாம் நினைச்சு வேகமா ஓடி ரூம்குள்ள போய் லாக் பண்ணிட்டு லைட்ஸ் ஆன் பண்ணிடுறாரு. கையில ஒரு பேட் எடுத்துட்டு ரெடியா நிக்கிறாரு. அப்ப திடீர்னு வெளியில எல்லா லைட்ஸும் தானா ஆஃப் ஆயிடுது. இவரோட ரூம் லைட்ஸும் லேசா பிளிங்க் ஆகி கடைசியில் ஆஃப் ஆயிடுது. அப்ப டக்குன்னு பின்னால இருந்து யாரோ இவர் மேல இருக்கிறாங்க. அவ்வளவுதான், ஒரு பெரிய அலறல் சத்தம் கேக்குது. மறுபடியும் லைட்ஸ் ஆன் ஆகும் போது இவர் உடம்பே செதஞ்சு போய் செத்து கிடக்கிறாரு. சில நாட்களுக்கு அப்புறமா ரெபேக்காங்கிற ஒரு பொண்ணு அவங்க ரூம்ல அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் பிரெட் கூட இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா பிரெட் கிளம்பி போயிடுறாரு. ஆக்சுவலா இந்த ரெபேக்கா யாருன்னா, ஸ்டார்டிங்ல அந்த பேய் அடிச்சு இறந்து போன பாலோட ஸ்டெப் டாட்டர், அதாவது பாலோட வைஃப் சோஃபின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு பிறந்தவங்க தான் இந்த ரெபேக்கா. ரெபேக்காவுக்கு 10 வயசு இருக்கும் போதே அவங்க அப்பா எங்கேயோ காணாம போயிட்டாரு. அப்புறம் சோஃபி அந்த டெக்ஸ்டைல் ஃபேக்டரி ஓனர் பால ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த பையன் தான் மார்டின். அவங்க கூட தான் ஃபர்ஸ்ட் சீன்ல அவர் வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. ரெபேக்காவுக்கும் அவங்க அம்மா சோஃபிக்கும் அவ்வளவு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் இல்ல. சோ அவங்க அவங்களோட அம்மாவை விட்டுட்டு தனியா தான் இருக்கிறாங்க. அடுத்ததா சோஃபியோட வீட்டை காட்டுறாங்க. அவங்களோட பையன் மார்டின் நைட்ல இன்னும் தூங்காம ஒரு மாதிரி பீதியில உட்காந்துருக்கான். வெளியே அவங்க அம்மா சோஃபி யார் கூட பேசிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேக்குது. இவனும் மெதுவா ரூமை விட்டு வெளியே போய் அவங்க அம்மா ரூம்குள்ள போறான். போய் பார்த்தா உள்ள இருக்கிற ஒரு இருட்டான ரூம்ல யாரையோ பார்த்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. அம்மா என்னமா ஆச்சுன்னு கேக்குறான். ஒண்ணும் இல்ல மார்டின், நாங்க சும்மா பேசிட்டு இருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. பார்த்தா அங்க யாருமே இல்ல. நாங்க பேசிட்டு இருந்த சத்தம் கேட்டு எழுந்துட்டியா, இந்த நேரத்துல நீ வெளியே வரக்கூடாது, போய் தூங்கு, நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் தூங்குறேன்னு சொல்லி அவன் அனுப்புறாங்க. அவனும் நடந்துகிட்டே திரும்பி பாக்குறான். பார்த்தா ஒரு கருப்பு உருவம் சோஃபி ரூம்ல இருந்து இவனை எட்டி பாக்குது. அதை பார்த்து பயந்து போய் ரூமுக்குள்ள ஓடி பெட்ல ஏறி உட்காந்துடுறான். நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லாதனால அவன் ஸ்கூல்ல கிளாஸ்லயே தூங்கி விழுந்துட்டு இருக்கான். இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, அடிக்கடி அவன் இப்படிதான் கிளாஸ்ல தூங்கிடுறான். அதை பத்தி சொல்ல அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க. ஆனா அவங்க கால் எடுக்கல. உன்னை கூட்டிட்டு போக வேற யாராவது இருக்காங்களான்னு கேக்குறாங்க. அவனோட அக்கா ரெபேக்காவோட நம்பரை கொடுக்குறான். விஷயம் தெரிஞ்சு ரெபேக்காவும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் பிரெட்டும் ஸ்கூலுக்கு வராங்க. சைல்ட் ப்ரொடெக்ஷன் சர்வீஸ்ல இருந்து வந்திருந்த ஒரு ஏஜென்ட் ரெபேக்கா கிட்ட மார்டினோட வீட்டுல அவன் என்ன பண்றான், அவனோட லிவிங் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. வீட்டுல இவனை பாத்துக்க இவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அதிக டிப்ரெஷன் இருக்கனால அவங்க அதுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னு ரெபேக்கா சொல்றாங்க. ரெபேக்கா மார்டினை கூட்டிட்டு அவன் வீட்டுக்கு போறாங்க. அப்போ அம்மா டயானான்னு ஒருத்தவங்களோட டெய்லி பேசிட்டு இருக்காங்கன்னு மார்டின் சொல்றான். அந்த பேரை கேட்டு ரெபேக்கா ஷாக் ஆகுறாங்க. நான் சின்ன வயசா இருக்கும்போது அம்மா இப்படிதான் நடந்துகிட்டாங்க. டயானாவை பத்தி எனக்கும் சின்ன வயசுல கெட்ட கனவுகள்லாம் வந்துச்சு. டயானான்னு யாருமே இல்ல, அது வெறும் கற்பனை தான், நீ ஒன்னும் பயப்படாதுன்னு அவனுக்கு தைரியம் சொல்றாங்க. ரெபேக்கா அவங்க அம்மாட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா சோஃபி ஒரு விதமான டிப்ரெஷன்னால கஷ்டப்படுறாங்க. அதுக்காக அவங்க டெய்லி மருந்தும் சாப்பிடுறாங்க, அப்பதான் அவங்க நார்மலா இருப்பாங்க. ஆனா அவங்க பேசுறத வச்சு அந்த மருந்து அவங்க சாப்பிடறது இல்லைன்னு ரெபேக்கா தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்படுது. நீ முழுசா குணமாற வரைக்கும் மார்டின் என் கூடவே இருக்கட்டும், உன் கூட இருந்தா பிரச்சனை தான்னு ரெபேக்கா சொல்றாங்க. ஆக்சுவலா மார்டினுக்கு அங்க அவங்க அம்மா கூட இருக்கிறது பிடிக்கல. டெய்லி நைட்ல அவங்க அம்மா அந்த கருப்பு உருவத்தோட பேசுறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த பயத்திலேயே அவனால ராத்திரி சரியா தூங்கவே முடியறதில்ல. ஒரு நாள் நைட்டாவது நிம்மதியா தூங்கணும்னு நினைக்கிறான். ரெபேக்கா சொல்றதுக்கு முன்னாடி அவன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு அக்கா கூட கிளம்ப ரெடி ஆகிறான். என் பையனை இங்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போகாதான்னு சோஃபி எவ்வளவோ கெஞ்சுறாங்க. அதெல்லாம் காதல வாங்கிக்காம அவங்க கிளம்பி போயிடறாங்க. ரெபேக்கா மார்டினா அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு பெட் தான் இருக்கு, நீயும் என் கூட இங்கேயே படுத்துக்கலாம்னு சொல்றாங்க. நைட் அவன் சாப்பிடறதுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து
கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் தூங்கிறாங்க. அவங்க ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. அவங்க ஃப்ளோருக்கு வெளியே பக்கத்துல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டுல இருக்கிற எல்இடி லைட் 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை பிளிங்க் ஆயிட்டே இருக்கு. அது பிளிங்க் ஆகும் போதெல்லாம் அதோட வெளிச்சம் இவங்க ரூம்லயும் வந்து வந்து போகுது. இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஏதோ தரையில போட்டு சுரண்ட மாதிரி சத்தம் கேக்குது. அந்த சத்தத்துல ரெபேக்கா முழிச்சிடறாங்க. பார்த்தா பக்கத்துல படுத்திருந்த மார்ட்டினை காணும். எங்க போனா இவன் அவன் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ அந்த லைட் ஆஃப் ஆகும்போது அதே மாதிரி சுரண்ட சத்தம் கேக்குது. பார்த்தா இவங்க ரூம் வாசல்ல அதே கருப்பு உருவம் உட்காந்து கீழே ஏதோ சுரண்டிட்டு இருக்கு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா மார்ட்டின் தான் அங்க உட்காந்துருக்கான்னு நினைச்சு டே அங்க என்னடா பண்றன்னு கேக்கும்போது டக்குன்னு அந்த எல்இடி லைட் ஆன் ஆகி லேசான வெளிச்சம் வருது. அந்த உருவம் காணாம போயிடுது. மறுபடியும் லைட்ஸ் ஆஃப் ஆகுது. அப்போ அந்த உருவம் உட்காந்துட்டு இருக்கு. இப்படியே மாறி மாறி நடக்கிறத பாத்துட்டு குழம்பி போறாங்க. அப்ப ரெபேக்கா முகத்தை பாக்கணுமே மரண பீதி. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நடக்குது இங்கன்னு ஒரு திகிலோட மெதுவா பெட்ல இருந்து கீழே இறங்கி உட்காடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல லைட் ஆஃப் ஆகும்போது அந்த உருவம் இப்ப ஏஞ்சி நின்றுட்டு இருக்கு. அப்படியே ஓடி வந்து இவங்க மேல பாயுது. கடைசி செகண்ட்ல அந்த லைட் ஆன் ஆனதால அந்த உருவம் மறைஞ்சு போயிடுது. ரெபேக்காவுக்கு இந்த உருவம் வெளிச்சத்துல வராதுன்னு இப்ப புரிஞ்சிருச்சு. அடுத்து அந்த லைட் ஆஃப் ஆகிறதுக்குள்ள ஓடி போய் அவங்க ரூம் லைட் ஆன் பண்ணிடுறாங்க. சுத்தி முத்தி பாக்குறாங்க. இப்ப அந்த உருவம் எங்குமே இல்ல. மார்ட்டின் எங்க போனான்னு போய் தேடி பார்த்தா அவன் பாத் டப்ல கையில ஒரு டார்ச் லைட் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வெளிச்சத்துல தூங்கிட்டு இருக்கான். நிறைய அனுபவப்பட்டிருப்பான் போல. அடுத்த நாள் காலையில அந்த சைல்ட் ப்ரொடக்டிவ் சர்வீஸ் ஏஜென்ட் ரெபேக்கா வீட்டுக்கு வராங்க. ஏன்னா மார்ட்டின் இவங்க கூட்டிட்டு வந்தனால சோஃபி அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா மார்ட்டின் சட்டப்படி அவங்க அம்மா கூட தான் இருக்கணும். நீ கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறது ரொம்ப தப்புன்னு சொல்லி மார்ட்டினை சோஃபிட்ட ஒப்படைக்கிறதுக்காக அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா முத நாள் நைட் அந்த உருவம் உட்காந்து சொரணிட்டு இருந்த இடத்துல ஏதோ எழுதின மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா அங்க தரையில டயனாங்கிற நேம் எழுதி இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு சின்ன வயசுல நடந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இவங்க சின்ன வயசா இருக்கும்போது அவங்க வீட்டுல இதே மாதிரி விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. நோட்ல ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கும்போது சத்தம் கேட்டு திரும்புறாங்க. அங்க ஒண்ணுமே இல்ல. மறுபடியும் பார்த்தா அந்த நோட்டையே காணும். டிரெஸ்ஸிங் ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குது. போய் கதவு திறந்து லைட் ஆன் பண்ணா அந்தரத்துல இருந்த நோட்டு டக்குன்னு கீழே விழுது. அந்த நோட் எடுத்து பாக்குறாங்க. இவங்க வரைஞ்ச படத்துல இவங்க டேடியோட படத்தை அழிச்சிட்டு இன்னொரு கருப்பு உருவம் வரைஞ்சி அதுக்கு டயானான்னு பேர் எழுதி இருக்கு. இப்ப மறுபடியும் பிரசன்ட் டைம் காட்டுறாங்க. சின்ன வயசுல இவங்க பார்த்ததெல்லாம் ஏதோ கனவு தானே இவ்வளவு நல்லா நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த பேரை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படின்னா டயானாங்கிறது வெறும் கற்பனையோ கனவோ கிடையாது. அந்த பேர்ல யாரோ இருக்கிறாங்க. ஏதோ பிரச்சனை இருக்கு அதை கண்டுபிடிச்சாகணும்னு நினைக்கிறாங்க. உடனே அவங்க பாய் ஃபிரெண்ட் பிரெட்டை கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. வீடு பூட்டி இருக்கு. வெளியே பூந்தொட்டில கீ இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து கதவை ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. மார்ட்டின் அப்பாவோட ரூம்குள்ள போறாங்க. டயானாவை பத்தின டீடைல்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பாக்குறாங்க. அவர் ரூம்ல சில மெடிக்கல் ரெக்கார்ட்ஸும் ஒரு ஆடியோ டேப்பும் இருக்கு. அதை பிளே பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிய வருது. அவங்க அம்மா சோஃபி சின்ன வயசா இருக்கும்போது அவங்க ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல டயானாங்கிற ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணுக்கு ஒரு விதமான ஸ்கின் ப்ராப்ளம் இருந்திருக்கு. வெளிச்சம் பட்டாலே அவளோட ஸ்கின் ஒரு மாதிரி அலர்ஜி ஆயிடும். முடிஞ்ச வரைக்கும் இருட்டிலே இருந்திருக்கா. அதோட அவளோட மென்டல் கண்டிஷனும் சரியில்லை. ரொம்ப அக்ரஸிவா இருந்திருக்கா. அவளை குணப்படுத்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்லாம் சேர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரீட்மெண்ட் பண்ண போறதா அந்த டேப்ல சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் கேட்கிற ரெபேக்கா அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவங்க ரூமுக்கு எடுத்துட்டு போய் பாத்துக்கலாம்னு அதை ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அப்புறமா இவங்களோட சின்ன வயசுல தங்கி இருந்தா அவங்களோட ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அவங்க வரைஞ்சி வச்சிருந்த டிராயிங் அங்கே தான் இருக்கு. அதை எடுத்து பாத்துட்டு இருக்கும்போது அந்த ரூம் கதவு தானாவே க்ளோஸ் ஆகி இருட் ஆயிடுது. உடனே அந்த கருப்பு உருவம் அங்க வந்து ரெபேக்காவோட கழுத்தை பிடிச்சி தூக்கி அவங்களை கொல்ல பாக்குது. அப்ப பிரெட் வந்து அந்த ரூம் கதவை திறக்கும் போது வெளிச்சம் வந்த உடனே அந்த உருவம் மறைஞ்சு போகுது. உடனே ரெண்டு பேரும் அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா மார்ட்டினும் அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து டிவி பார்த்துட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப சோஃபி எழுந்து போய் லைட் ஆஃப் பண்றாங்க. உடனே மார்ட்டின் பயப்பட ஆரம்பிச்சிடறான். எதுக்குமா லைட் ஆஃப் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஆன் பண்ணுங்கமான்னு சொல்றான். பயப்படாத மார்ட்டின், நான் இருக்கேன்ல, உனக்கு ஒரு கதை சொல்றேன். பல வருஷத்துக்கு முன்னாடி டயானானு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. அவ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானவ. ஒரு நாள் நடக்க கூடாது நடந்தா அவ இறந்து போயிட்டா. ஆனா அது உண்மை இல்ல. அவ என்ன தேடி வந்தா. பாவம், அவளுக்கு யாருமே இல்ல. இனி அவ இங்க தான் இருக்க போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. மார்ட்டினுக்கு அவங்க சொல்றதை எல்லாம் அமைதியா உட்காந்து கேட்க முடியல. இருட்டுல அந்த உருவம் வந்துருமோன்னு பயந்துட்டே சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கான். அப்ப டக்குன்னு டயானாவை பக்கத்துல வந்து உட்காந்து அவனை பயமுறுத்துறா. அவன் பயந்தடிச்சிட்டு ஓடி போய் லைட் ஆன் பண்ணிட்டு வெளியே ஓடிடுறான். நேரா ரெபேக்கா வீட்டுக்கு போய் நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சுன்னு சொல்றான். அக்கா, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன், டயானாங்கிறவன் நிஜமாவே இருக்கா, நான் அவளை பார்த்தேன், அவளுக்கு வெளிச்சத்தை கண்டா பிடிக்காதுன்னு சொல்றான். நான் உன நம்புற மாட்டேன், என் கூட வா, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன்னு அவனை ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. மார்ட்டினோட அப்பா கலெக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸையும் ரிசர்ச் டேட்டாவையும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்து டயானாவை பத்தி ரெபேக்காவுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் மார்ட்டின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டயானாவுக்கு ஒரு 13 வயசு இருக்கும்போது தான் பூட்டி இருந்த வீட்ல இருந்து அவளை கண்டுபிடிச்சாங்க. அவங்க அப்பாவும் அதே இடத்துல தற்கொலை பண்ணி செத்து கிடந்தாரு. அவளுக்கு மோசமான ஒரு ஸ்கின் டிசீஸ் இருந்திருக்கு. அவளுக்கு தீயசக்தி இருக்கிறதாவும் சில பேர் சொல்லியிருக்காங்க. டயானாவால மத்தவங்களோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணி அவங்களை மாத்த முடியும். அவளை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அங்கதான் அவன் நம்ம அம்மாவை சந்திச்சா. அவ அம்மாவோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு நம்ப வச்சிருக்கா. டாக்டர்ஸ் அவன் மேல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஒரு தப்பு நடந்து அப்ப நடந்த ஒரு விபத்துல அதிக அளவு வெளிச்சம் அவன் மேல பட்டு அவ அப்படியே பேர்ன் ஆகி இறந்துட்டா. அம்மாவோட மைண்ட் அவ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவங்க மனரீதியா பாதிக்கப்படும் போது மட்டும்தான் அவன் வெளியே வருவா. டயானாவுக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஒரே கனெக்ஷன் நம்ம அம்மா மட்டும்தான். ஒருவேளை அம்மா இந்த டிப்ரெஷன்ல இருந்து குணமாயி வந்துட்டாங்கன்னா அவங்கள டயானா கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சிட முடியும்னு அவங்க சொல்லும்போது, ஆனா டயானா அதுக்கு அலோவ் பண்ண மாட்டா. அதுக்கு ட்ரை பண்ணும்போதுதான் அப்பாவும் இறந்து போனார்னு மார்ட்டின் சொல்றான். அன்னைக்கு நைட் மார்ட்டின், ரெபேக்கா, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் மூணு பேரும் சோஃபியை பார்க்க வீட்டுக்கு போறாங்க. டயானாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே சோஃபி கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன குழப்ப பாக்குறீங்களா, என் பையனை எங்கிட்ட இருந்து பிரிக்கதான் இப்படி எல்லாம் பண்றீங்க, என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கான்னு கோவமா பேசிட்டு மேல அவங்க ரூமுக்கு போயிடறாங்க. ரெபேக்கா மார்ட்டின்ட்ட என் ரூமுக்கு போயிடலாம் வான்னு கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம அம்மாவை இப்படி தனியா விட்டுட்டு நம்ம போக கூடாதுன்னு அவன் சொல்றான். அதனால மூணு பேரும் அன்னைக்கு நைட் அங்கேயே ஸ்டே பண்ணலாம்
பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய லைட்ஸ் ஆன் பண்ணி மெழுகுவத்தி எல்லாம் ஏத்து வச்சு வீடு ஃபுல்லா வெளிச்சமா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்க. பிரெட் ஹால்ல சோஃபால படுத்துக்கிறாரு. ரெபேகா மார்ட்டினுக்கு துணையா அவன் ரூம்ல படுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. சோஃபி ரூம் கிட்ட போய் அம்மா நாங்க கிளம்பல இன்னைக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ண போறோம்னு ரெபேகா சொல்றாங்க. அப்ப சோஃபி கதவை திறந்து நீ இன்னைக்கு இங்க தங்க போறியா, சரி நம்ம காலையில எஞ்சி இந்த பிரச்சனையை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு அவங்களை ஹக் பண்ற மாதிரி கையில ஒரு பேப்பரை கொடுத்துட்டு உள்ள போயிடறாங்க. அந்த பேப்பர்ல எனக்கு உதவி தேவைன்னு எழுதிருக்கு அப்படின்னு அம்மா அந்த டயானா கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களை காப்பாத்த ஏதாவது செஞ்சாகணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா வீட்டுல பவர் கட் ஆகுது. ரெபேகா எழுந்து ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு போய் பேஸ்மெண்ட்ல இருக்க சுவிட்ச் பாக்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல மாட்டினு எழுந்துறான். இருட்டை பார்த்து பயந்து போய் கையில ஒரு மெழுகுவத்தி எடுத்துட்டு அக்காவை தேடி வெளியே வரான். அப்ப டயானா அவனை கீழே தள்ளி விட்டு அவன் காலை பிடிச்சி இழுத்துட்டே போறான். உடனே இவன் அவளுக்கு நேர வெளிச்சத்தை காட்டின உடனே அவனை விட்டு தூரமா போயிடறான். அப்புறம் ரெபேகா பேஸ்மெண்ட்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனும் அங்க போயிடறான். உடனே டயானா பேஸ்மெண்டோட டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிடறான். எதுக்குன்னா இப்ப தனியா இருக்கிற பிரெட் அட்டாக் பண்ணதான். அப்ப பிரெட்டும் கையில ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு வராரு. இவங்க ரெண்டு பேரோட சத்தம் கேட்டு பேஸ்மெண்ட் டோர் கிட்ட வந்து டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. அப்ப டயானா அங்க வந்து அவர் பின்னாடி அடிச்சு தூக்கி வீசிடுறா. கீழே விழுந்தவர் உடனே அவரோட போன் லைட் ஆன் பண்ணிடுறாரு. டயானா மறைஞ்சு போயிடறான். அப்புறம் அவருக்கு பின்னாடி வந்து அந்த போனையும் தட்டி விட்டு அவர் அட்டாக் பண்ண பாக்குறா. இவர் வேகமா வெளியே ஓடுறாரு. ஓடுற வழியில இருந்த ஒரு டார்க் ஸ்பாட்ல டயானா அவரை பிடிச்சி அப்படியே தலைக்கு மேல தூக்கிடுறா. உடனே பிரெட் பாக்கெட்ல இருந்த அவர் கார்க்கு எடுத்து ரிமோட் மூலமா அங்க நின்றுட்டு இருந்த அவர் காரோட லைட்ஸ் ஆன் பண்ண உடனே வெளிச்சத்துல டயானா மறைஞ்சிடறா. இவரும் தப்பிச்சிடறாரு. உடனே பிரெட் கார்ல ஏறி அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாரு. அப்ப சோஃபி எழுந்து வெளியே வந்துடுறாங்க. யாரையும் காணும் சொல்லி தேடுறாங்க. அப்ப டயானா அங்க வரா. என் பசங்களை இப்படி பயமுறுத்தாதன்னு எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன், கேட்க மாட்டியா? உன்னால என்ன பயமுறுத்த முடியாது, நான் இல்லன்னு நீ இல்லன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்தா அவங்க டிப்ரெஷனுக்கு சாப்பிட்ற டேப்லெட் எடுத்து போட்டுக்க பாக்குறாங்க. அப்ப ஒரே அடி சோஃபி கீழே விழுந்து மயக்கமாயிடறாங்க. கீழே பேஸ்மெண்ட்ல ரெண்டு பேரும் அங்க இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து கொளுத்தி வெளிச்சத்தை உண்டாக்குறாங்க. வேற ஏதாவது பெரிய லைட் இருக்கான்னு தேடும்போது ஒரு வித்தியாசமான பிளாக் லைட் கிடைக்குது. அது ஒரு யூவி லைட் மாதிரி இருக்கு, வெளிச்சமும் வித்தியாசமா இருக்கு. அதை எடுத்துட்டு ரெபேகா பேஸ்மெண்ட்ட சர்ச் பண்றாங்க. பேஸ்மெண்ட் சுவத்துல ஏதோ எழுதி இருக்கு, அதெல்லாம் இந்த லைட் வெளிச்சத்துல தெரியுது. சோஃபி அங்கிட்ட இருந்து எல்லாரும் பிரிக்க பாக்குறாங்க. நான் அதுக்கு விட மாட்டேன்னு டயானா எழுதுனதுதான் அது. அப்ப திடீர்னு டயானா பேஸ்மெண்ட் குள்ள வந்துடுறா. அந்த யூவி லைட் வெளிச்சத்துல அவளோட உருவம் தெளிவா தெரியுது. பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கா. ரெபேகாவோட கையை பிடிச்சிடறான். அப்ப அந்த சின்ன பையன் அவன் மேல டார்ச் லைட் அடிச்ச உடனே அவ கை லேசா பேர்ன் ஆகுது. உடனே கையை விட்டுறான். இப்போ அந்த டார்ச் லைட் வெளிச்சம் தான் இவங்களை காப்பாத்துது. அங்க எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பையும் டயானா இப்படி அணைச்சிடறா. இவங்க யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ பிரெட் ரெண்டு போலீஸை கூட்டிட்டு அங்க வந்துடுறாரு. கையில டார்ச் லைட் எடுத்துட்டு போங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு பிரெட் சொல்றாரு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார், நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ள வராங்க. பேஸ்மெண்ட் டோரை உடச்சு ரெபேகாவையும் மாட்டினையும் காப்பாத்துறாங்க. அப்ப பக்கத்துல இருட்டுல நின்னுட்டு இருந்த டயானாவை பார்த்துட்டு அவன் மேல டார்ச் லைட் அடிச்சு யார் மேடம் வந்துன்னு கேக்குறாங்க. யாரையுமே காணும். சரி போய் பாப்போம்னு ஒருத்தர் போறாரு. டயானா அவரை இழுத்து தூக்கி கடைச்சிடறா. இவர் கண்ணை எடுத்து ஷூட் பண்றாரு, எதுவும் வேலைக்கு ஆகல. அந்த ஆபீசரை டயானா கொன்னுறா. இதை பார்த்த உடனே அந்த லேடி போலீஸும் எங்களுக்கு பேக்கப் வேணும், ஒரு ஆபீசர் இறந்துட்டாருன்னு ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு டயானாவை பத்தி தெரியாம அவளை தேடி கன்னோட இருட்டுக்குள்ள போறாங்க. அடுத்த நிமிஷம் அவங்களும் காலி. உடனே மார்ட்டின் ரெபேகா ரெண்டு பேரும் வெளியே ஓடி வராங்க. பிரெட் கிட்ட மார்ட்டின பாத்துக்க சொல்லிட்டு நான் போய் அம்மாவை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு மேல போறாங்க. அப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது, மரியாதையா இங்கேருந்து போயிடு, இல்லன்னா உங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட கதி தான் உனக்கும் ஏற்படும்னு அந்த வாய்ஸ் சொல்லுது. அது டயானாவோட வாய்ஸ் தான். அப்படின்னா அப்பா காணாம போகல, இவ தான் கொன்னிருக்கான்னு ரெபேகா தெரிஞ்சுக்கிறாங்க. டயானா மறுபடியும் ரெபேகாவுக்கு பின்னாடி வந்து அவங்களை கீழே தள்ளி விட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்ப சோஃபி எழுந்து கையில ஒரு கன்னோட இங்க வந்துடுறாங்க. ஒரு தடவை சொன்னா புரியாத உனக்கு, என் பசங்களுக்கு ஒண்ணுனா நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்போ அம்மா அப்பா இவ தான் கொன்னிருக்கான்னு ரெபேகா சொல்றாங்க. அவங்களுக்கு இப்ப கோவம் வந்து டயானாவை ஷூட் பண்றாங்க. அவளுக்கு ஒண்ணுமே ஆகல, இதால எனக்கு எதுவும் ஆகாதுன்னு டயானா சொல்றா. அப்படியா, உன்னை எப்படி அழிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் இருந்தா தானே நீ இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த கண்ணை அவங்க தலையிலே வச்சு ஷூட் பண்ணிக்கிறாங்க. அதை தடுக்கலான்னு அவங்க மேல பாயிர டயானா சோஃபி செத்த அந்த செகண்டே எரிஞ்சு அழிஞ்சு போயிடறா. தான் பசங்களை காப்பாத்த சோஃபி தான் உயிரையே விட்டுட்டாங்க. ரெபேகா அதை பார்த்துட்டு கதறி அழுகுறாங்க. அப்புறமா போலீஸ் யூனிட் அங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இன்னும் நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை, எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லை, இனிமே நம்ம ஒன்னாவே இருக்கலாம்னு ரெபேகா மார்ட்டின் சொல்றாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம மித்ரன் வாய்ஸ் ஓவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை வேற ஒரு நல்ல படத்தோட மீட் பண்றேன். நன்றி.